புதுக்கோட்டையில் நகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு வேடமணிந்து கலை நிகழ்ச்சி மூலம் கொரோனா மற்றும் ஹெல்மெட் குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. புதுக்கோட்டை பிருந்தாவனம் அருகே நகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் கிராமிய நாடக கலைஞர் கலபம் இளவரசன் நகைச்சுவை நடிகர் வடிவேலு வேடமணிந்து கலை நிகழ்ச்சி மூலம் முகக்கவசம் அணிவது, அடிக்கடி கை கழுவுவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது மற்றும் ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிசா பார்த்தியப்பன் தொடங்கி வைத்தார். மேலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் கீழராஜி வீதி, அண்ணா சிலை, பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேருக்கு மேல் செல்லக்கூடாது, இருசக்கர வாகனத்தில் பயணிப்போர் இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும், அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பிரச்சாரத்தில் நகர காவல் ஆய்வாளர் குருநாதன், நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பிரான்சிஸ் மேரி உள்ளிட்ட ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகள் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருப்பீர் புதிய ஸ்டார் செய்திகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அது நாட்டு மக்களுக்கு அவர் செய்யக்கூடாது என்பது சொல்ல முடியும் நம்ம கடமை. ஆனாலும் நான் மன்னனடா, அப்படியா? அவர் உடனே கூட மாஸ்கை ஆஹா, பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? முகக்கவசம் அணிய வேண்டும், கட்டாயம் அணிய வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். சமூக இடைவெளி என்பது இப்படி அல்ல, அப்படி தள்ளி நிற்க வேண்டுமா? ஆமா. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? கைகளை நன்றாக கழுவ வேண்டும். தடுப்பூசி போட்டா ஒரு பிரச்சனை வரான். இப்ப பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசியா போடுறான் அவருக்காகத்தான். பொதுமக்களா நாமும் என்ன செய்ய வேண்டும்? தடுப்பூசி அப்படியே போட வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும் நம்ம உயிர் பறிவோம். பாதுகாப்பு தாக்கிவிடும். அதை பார்த்தீங்கன்னா சாலைகள் செல்கின்ற பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா உயிர்களும் எங்களுக்கு முக்கியம். வெரி குட், அருமையாக எழுதியிருக்கிறாய். மீத பாடல்களை நான் அந்த புறத்திலே பாடுகிறேன்.